ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்தாலும் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளிலேருந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நாளைக்கு எக்ஸாமில் எப்படி ஹை மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அது போக இனிமேல் வரப்போகிற எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாகவும் ஒரு சில மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் அதிகமாக எடுக்க முடியும் அதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே அடிக்கலாம் போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டோடு தானே பார்த்திங்க அப்படின்னா நயன்தில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்றனே ஃபிஃப்டீன் மேலே இருந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்து ஜூனுக்கு வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதனால் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இது சேஞ்ச் சேஞ்சா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸ்மே வேணா உங்களுக்கு எப்பயும் போல் கொஸ்டின் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த டேட்லாம் சேஞ்ச் ஆயிருக்கனால கொஸ்டின் கஷ்டமாக வரும் ஈஸியாக வரும் அப்படிலாம் நினைக்கிறீங்க எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் வரும் ஏன்னா தடவை கேட்டுவிட்டு அந்த கொஸ்டின் எதுவும் அவுட் ஆச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் யாருமே எக்ஸாம் நடக்கலை அதனால் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு எப்பயும் போல எப்படி கொஸ்டின் வருமோ அந்த மாதிரி தான் வரும் கான்பிடண்டா இருக்கும் ஈஸியா தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நீங்கள் நாளைக்கு எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் ப்ரெசெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போவே நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து கன்டெண்ட்டை கரெக்டாக எழுதுறீங்களோ அதுக்குள்ளே பேப்பர் நல்லா நல்லாயிருக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் கரெக்டான கான்செப்டை நீட்டாக கொடுக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் எழுதுற கரெக்டாக எழுதுறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எந்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு எக்ஸாம்ம்பிள்ளில் ஒரு கொஷினை எவ்வளோ நேரம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதையும் வந்து கரெக்டாக யோசிச்சு வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினை பார்க்கிங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்து ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ரொம்ப எடுக்கும் ஸோ இப்போலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பாயிண்ட்டுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு அதை ரீட் பண்ணும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த பத்து பாயிண்ட் ரீட் பண்ணுறப்போ ஃபோர்த் பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் எய்த் பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் ஈஸியாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அதாவது நீங்கள் முதல் எப்பயுமே ஒரு கொஸ்டினை படிச்சு கவர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முதல்ல அந்த பத்து பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷின் பேப்பரை கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணணும் அந்த கொஷின் வந்து சம்டைம்ஸ் வந்து அதே டூ மார்க்கில் கேட்டுற கொஸ்டின் அதே வந்து உங்களுக்கு தேர்ட்டின் மார்க்லையும் கேட்டுக்கலாம் ஸோ அதனால ரெண்டுக்கு ரிலேட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க கொஷின் பேப்பர் எப்போயுமே நல்லா ரீட் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒரு ஒரு கொஷின்னா நான் ரெண்டுக்கு மூணு தடவை வந்து ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ண பாருங்கள் ஸோ முடிஞ்சளவில் வந்து பர்டிகுலராக ஒரு சில லெசன்ஸை எடுத்துகிட்டு படிக்க பாருங்கள் அதாவது இப்போ லாஸ்ட் யூனிட்டில் படிக்க அப்படின்னாலும் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் தேர்ட் யூனிட் ஈஸியாக இருக்கு அப்புறம்னா அந்த தேர்ட் யூனிட்ல படிக்க பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக படிங்க ஆனால் முக்கியமான ஒன்று எல்லா யூனிட்டுமே நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும் ஸோ பர்ட்டிகுலாக செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் படிக்கிறப்போலாம் ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் படிங்க அப்படின்னாலும் அஞ்சு யூனிட்லேயுமே வந்து அஞ்சு கொஸ்டின் படிக்க முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு யூனிட்டில் ஒவ்வொரு கொஸ்டின்னாலும் கண்டிப்பாக படிச்சோம் நீங்கள் எல்லா இதையுமே கவர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் படிக்கிறது ஒரு கொஸ்டின் தரவாக படித்தாலும் பேலன்ஸ் இருக்க கான்செப்ட்டாக கண்டிப்பாக பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் ஜஸ்ட் ஒரு பை மினிட்ஸ் அந்த பேப்பர் திருப்பி உங்களால் கன்சிடர் பண்ண முடியும் ஸோ படிக்கிறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி நீங்கள் எவ்வளோ படிக்கிங்க எப்படி படிக்கங்கிற மேட்டரே கிடையாது ஸோ அதாவது வந்து நீங்கள் காலேஜில் ரொம்ப ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் காலேஜில் நீங்கள் டாப்பராக கூட இருக்கலாம் அது மெயினே கிடையாது நீங்கள் இங்கே எழுதுறது தான் மெயினு அதனால் இங்கே எந்த மாதிரிலாம் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணணும் எப்படிலாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் யோசிக்கணும் நம்ம காலேஜில் நல்லா படிப்போம் நம்ம நல்லா மார்க்ஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அதே வந்து நீங்கள் ஒரு சைட் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்மார்ட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பர் மாதிரி யோசிக்கணும் ஸோ அதை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குற மாதிரி யோசிக்கணும் ஒரு கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே இது நீங்கள் சிஎஸ்ஆர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோடிங் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சிலது வந்து கொஞ்சம் நீங்கள் டாப்பர் மாதிரி யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கரெக்டான கண்டென்ட் கொடுத்து எக்ஸாம்பிள் ஓரளவு கொடுத்துட்டீங்க இல்லை ஓரளவு கொஸ்டின் கரெக்டு அந்த எக்ஸ்ட்ராவாக கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டாப்பராக கூட தெரியற சான்ஸ் இருக்குது ஸோ இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி உங்கள் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் அட்ரல எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களாங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க இப்போ நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இருந்தாலும் சரி இல்லை ஓரளவு நான் கவர் பண்ணுற ஸ்டூடண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே செகண்ட் ஹாஃபிலே ஏதோ ஒரு ரெண்டு டாபிக் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டே நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு சில டைம் வந்து ஃபஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு கொஸ்டினே படிச்சிருப்பீங்க அந்த மூணுமே வந்து ஃபஸ்ட் ஆஃபில் படிச்சிருப்பீங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் கொஸ்டின் டிஸ்டிஸ்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஈஸியாக வரலாம் அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் படிக்கிங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சளவு கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கப்போ ஏதாச்சும் டாபிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ாலும் அந்த டாபிக்ஸ் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தது டக்குன்னு போயிருங்க நீங்க அதில் உட்காந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகிற கொஸ்டின் வந்து ஒரு மணி நேரம் ஆகலாம் உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அந்த கொஸ்டினை விட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருங்க அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அப்போ அப்படியே லைட் அதை பாருங்க ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் பாருங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கொஸின் நீங்கள் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கப்போ அந்த பழைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பாயிண்ட் உங்க மைண்டுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இப்போ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்கோ இல்லை ஒரு ப்ளேஸை நினச்சிக்கோங்க அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்கள் மைண்டில் நல்லா ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரை கரெக்டாக திங்க் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் அப்போ உங்களோட மார்க்ஸ் வரப்போ நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்டை யோசிச்சு பாருங்கள் இப்போ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்போ நம்ம கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க படிக்கிறப்ப நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசல்ட் வரும் அதனால் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டான வேலை தான் வந்து போயிட்டிருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்களே வந்து கன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பார்க்குறப்போ நிறைய தான் பார்க்குறப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்லேருந்து ஒன்று தான் வரும் அது போகவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டின் மார்க்கில் வரும் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் ஒரு டூ மார்க் போக உங்களுக்கு எல்லாமே கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ரெண்டு இல்லை மூணு டாப்பிக் தான் கேட்பாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை கவர் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாய்ஸில் விடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது டூ மார்க்கை தவிர்த்து எப்படி நீங்கள் சாய்ஸில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபிஃப்டீன் மார்க்கில் கூட நீங்கள் ஆப்போசிட்டில் ஒன்று அட்டன் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் எந்த இது பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருங்க ஸோ அவங்க இதை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிங்க ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி இருக்கும் ஸோ கண்டிப்பாக படித்த கொஸ்டினை ரிவிஷன் பண்ணணும் இப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ லாஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் பார்த்துட்டு போயிருந்தேங்க மேல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது நாளைக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் படிக்கீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை படித்ததுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடுத்த கொஸ்டின் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து படிச்சு முடிச்சிருக்க கொஸ்டினை கவர் பண்ணுங்கள் ஒன்னாக கொஸ்டின் படிக்கிங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் படிச்சுட்டு ஒன் டூ கவர் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு முடியலை அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின் படிச்சுட்டு ஒன்லேருந்து டென் கிளாக் கவர் பண்ணுங்கள் ரிவிஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ கிலோ படிக்கணும் அதை ரிவிஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த லாஸ்ட்டு பிடிச்சதாக உங்களுக்கு ரொம்ப பண்ணும் நீங்க இந்த சிக்ஸ் மந்த்ஸ் படித்ததோட லாஸ்ட்டு டென் டேஸ் படிச்சது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த சிக்ஸ் மந்த்துக்கு படிச்ச அதுக்கான ஈக்குவலிட்டியோட பாத்தீங்க அப்படின்னா அந்த டென் டேஸ் ரொம்ப வேல்யூபுல்லாக நல்லது அதில் படித்ததை கரெக்டாக ரீகால் பண்ணிக்கும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரீச்க்கப் பண்ணுங்க எந்த மாதிரிலாம் நம்ம எழுதிருக்கோம் கரெக்டாக எழுதிருக்குமா நம்பர் போட்டுருமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அனெக்ஸ் எல்லாம் கரெக்டாக டிக் பண்ண பாருங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் கனெக்ஸே தான் அதை கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட் பேஜில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடறாங்க ஆன்செல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் நாலஞ்சு நல்லா ரீட் பண்ணிவிட்டு அட்டென் பண்ண பாருங்க ஸோ ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டினாக இருந்தாலும் சரி ஒரு கொஸ்டின் நாலு தடவை ரீட் பண்ணுங்க ஸோ எப்பயுமே எந்த இருந்தாலும் சரி ப்ராப்ளமெட்டிக்காக இருந்தாலும் சரி தீயாக இருந்தாலும் சரி ஒரு கொஸ்டின் நாலு தடவை ரீட் பண்ணுங்க ஏன்னா அங்கே சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறப்போ இந்த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்போ ஓ இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாறிடும் ஸோ எல்லாம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கப்பவே இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும் தோணும்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினை படிங்க ஸோ அந்த கொஸ்டினை எடுக்கிற ஸ்டாஃபாவே நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த கொஸ்டின் அவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி கொஸ்டின்னா எப்படி எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்து யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க உங்களை கொஷின் எடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுப்பீங்க நீங்கள் எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் எதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு முக்கியத்துவமாக வந்து படிக்க பாருங்கள் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னா கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆன்சர் தப்பாக வந்தாலும் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ ஏற்கனவே படிச்சிருக்க ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு மேம் வரும் அந்த கொஷினை உடனே போய் படிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ படிச்சிருக்க கொஷினை படிங்க ஏன்னா வந்து அந்த கொஷின் சம்டைம்ஸ் வரலாம் எக்ஸாமில் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது நிறைய டைம்ஸ் அப்படி நடந்திருக்கும் நம்மளுக்கு இந்த கொஷின் யோசனை வந்துச்சு ஆனால் நம்ம கடைசி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ஸோ இப்போ நம்ம மறந்த மாதிரி இருக்கு இல்லை நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க ஸோ கொஷின் ஈஸியாக தான் வரும் ஆல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம் பட் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்கமிங்கில் வர போகிற எக்ஸாம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா பண்ண பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்